ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எல்லாருக்கும் புக்கெலாம் கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து இப்போ நோட்டு புக்கெலாம் கவர் போடுறதுக்காக நான் வந்து ப்ரௌன் ஷீட் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து ஒரு பீஸ் வந்து 40 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து கொடுத்த ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 22 ருபீஸ் தான். இந்த 22 ருபீஸில் வந்து ஒரு ரோலில் வந்து ஒரு 10 நோட்டு போடுறதுக்கு கரெக்டாக இருக்குது. எந்த மாதிரி நோட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சின்ன நோட்டு இருக்கு இல்லையா, இதே மாதிரி நம்ம 10 நோட்டுக்கு வந்து கவர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு புக்ஸுக்கெலாம் வந்து நான் வந்து ப்ரௌன் ஷீட் போட வேண்டாம், லேமினேட் பண்ணிக்கலாம் கவர் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேமினேஷன் கவர் வாங்கினேன். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து 40 ருபீஸ் போட்டிருக்கு. ஆனால் இது நம்மளுக்கு கொடுத்த ரேட் பார்த்தீங்கன்னா 33 ருபீஸு. எங்களுக்கு போடல ரேட்டு, எனக்கு கொடுத்தது வந்து 33 கொடுத்தாங்க. ஒரு ரோல் வந்து 33, அப்போ மொத்தது வந்து நம்மளுக்கு எவ்வளோ பண்ணுச்சுன்னா 168 ருபீஸ் வந்துச்சு. இந்த இது 5 சேர்த்து. இது வந்து புக்ஸுக்கெலாம் நம்ம ப்ரௌன் ஷீட் போட்டோம்னா அது என்ன புக்குன்னு சொல்லி பிள்ளைங்க வந்து திறந்து பார்க்கணும். இந்த மாதிரி நம்ம கண்ணாடி தாள் போட்டோம் அப்படின்னா வெளியே வந்து தெரியும் என்ன புக்குன்ட்டு, ஈஸியாக அவங்க எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக நான் இந்த கவர் வாங்கியிருக்கேன். இது வந்து கவர் போட்டது, ரெண்டு பேருக்கும் 10 10 நோட் மட்டும் 2 ரோல் மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கும் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ போய் எத்தனை ரோல் நம்ம வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன நோட்டுக்கு வாங்கணும் அப்படின்னா ஒரு ரோலில் வந்து 10க்கு கனெக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி லாங் சைஸ் நோட்டுக்குமே நான் வந்து கவர் இப்போ கட் பண்ணிட்டேன். இது வந்து எத்தனை வருது அப்படின்னா ஒரு ரோலில் வந்து 6 நோட்டுக்கு போடுற மாதிரி வருது. 1 2 3 4 5, இதோட சேர்த்து 6 நோட்டுக்கு போடலாம் இந்த மாதிரி லாங் சைஸ் நோட்டுக்கு. அப்புறம் அந்த ரோலை கட் பண்ணுறதும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நோட்டுக்கு வந்து இந்த மாதிரி அந்த ரோலை பிரித்து இப்படி இந்த மாதிரி வச்சு கட் பண்ணேன். இதே இது வந்து ஸ்மால் சைஸ் நோட்டு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சு கட் பண்ணுங்க. இந்த மாதிரி வச்சு கட் பண்ணிங்கன்னா தான் ஒரு 10 நோட்டுக்கு வரும். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணோம்னா பேப்பரும் வேஸ்ட் ஆகும், நிறைய உள்ளுக்குள்ளே தான் மடிச்சு விடுற மாதிரி வரும். ஸோ இப்படி வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து 10 நோட்டுக்கு கவர் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அட்டை வந்து நான் போட்டேன். அம்மா போடுறத பார்த்து அப்படியே நான் போட்டேன். ஓரளவுக்கு வந்துச்சு, ஆனால் அம்மா இதுவும் சூப்பராக வந்து ட்ரை பண்ணியிருக்கா அப்படின்னாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா போட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து எப்படி நோட்டுக்கு கவர் போட்டேன் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு போட்டு விடுறேன் வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி குழந்தைகள் செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை நம்ம வீட்டில் வாங்கி பழகணும். இல்லை, என் குழந்தைய நான் வேலையை பார்க்க விடாமல் நான் வந்து செல்லம் கொடுத்து வளர்ப்பேன் அப்படின்னா அது வந்து பின்னாடி அவங்களுக்கு நம்மளே வந்து ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் அவங்களுக்கு தெரிஞ்ச எதையாவது ஒரு சின்ன வேலையை செய்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக அனுமதி கொடுங்க. இந்த மாதிரி லேபிள் ஒட்டுறதா இருக்கட்டும், இல்லை அவங்களோட நோட்டில் நேம் எழுதுறதா இருக்கட்டும், படித்து முடிச்சுட்டு அவங்களோட திங்ஸை அவங்களே எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை கண்டிப்பாக கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பாய்.